என்னும் பக்கம் 9x4.2 ஃபோர்த் சம்பாக்கரம் வந்து ரோம் ப்ளஸ் சாரி இந்த லெங்க்ஸ் ஆஃப் டைமென்ஷன் சாரி தேர்ட் சம்பாக்கரம் ஏபிசிடி இஸ் ரெக்டாங்கிள் ஹூஸ் டயகனல்ஸ் அப்படிங்கிறது ஏசி அண்ட் பிடி இன்சர்ட் இன்டர்செக்ட் டூ இப்போ ஆங்கிள் ஓஏபி ஈக்குவல் டு 46 தென் ஃபைண்ட் ஓபிசி இப்படி கொடுத்துட்டாங்க. ஓகே நம்ம ஈஸியாக போடலாம். இப்போ வந்து நம்ம ட்ரையாங்கிள் போட்டிருக்கோம். அந்த ட்ரையாங்கிளில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 4 பாயிண்ட் வச்சுக்கலாம். இது வந்து ஏ பி சி டி வச்சுக்கலாம். இப்போ ஏசி இங்கேருந்து சாரி எங்கேயோ கோணையாக போயிடுச்சு. ஓகே இப்படி வருது. அலைன் ஸ்ட்ரைட்டாக காலெலாம் கேட்காதீங்க ஏதோ இருக்குது. ஓகே இந்த பாயிண்ட் ஓவில் வெட்டுதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆங்கிள் வந்து 46 கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா பாருங்கள் பிஓடி நினைக்கிறேன் ஆக்சுவலி ஓபிசி கேட்குறாங்க. எதை கேட்குறாங்க ஓபிசி. அப்போ இந்த சி என்னான்னு இந்த பியை கட்டு சொல்லிடுறாங்க. ஓகே இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வந்து ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ஏபிசி எடுத்துக்கிட்டோம்னா இது என்ன ட்ரையாங்கிள் அப்படின்னா நமக்கு வந்து 90 டிகிரி அதாவது பீங் வந்து இங்கே 90 டிகிரி கிடைக்கும். ஏன்னா இந்த இடம் அதாவது இந்த ட்ரையாங்கிள் நம்ம இப்படி எடுத்தோம்னா அதாவது இந்த ட்ரையாங்கிள் மட்டும் இப்படி எடுத்தால் நமக்கு வந்து இது கிடைக்குது. இது வந்து இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ ட்ரையாங்கிள் அதாவது ஆங்கிள் ஓஏபி ஓஏபி ப்ளஸ் ஓபிசி அதாவது ஓஏபி ப்ளஸ் ஓபிசி ஓபிசி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஏன்னா இங்கே ட்ரையாங்கிள் எடுக்கும்போது அப்படி வருது. ஓகே அடுத்தாப்பில் அப்போ 46 ப்ளஸ் ஓஏபி இப்போ ஓஏபிக்கு வந்து இங்கே கொடுத்த 46 ஓபிசியில் வந்து சாரி சி அது வந்து 90 டிகிரி ரெண்டும் சேர்ந்தது 90 டிகிரி. அப்போ ஓபிசி ஈக்குவல் டு 90 - 46 ஈக்குவல் டு 44. அப்போ இதுதான் 44 டிகிரி. பி ஈக்குவல் டு அவங்க ஓபிசி ஈக்குவல் டு 40 டிகிரி கட்டுறதுக்கு ஆன்சர் வந்துருச்சு. தேங்க்யூ.